வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜார் ஜெயித்தது என்ற கேள்விக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடை கிடைத்தது தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக ஜனாதிபதி ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் ஆனால் ஜெயிக்க காரணம் மோசடியாக தேர்தல் நடந்ததுதான் என்று தனது இழப்பை குற்றம் சாட்டினார் இப்போது தேர்தல் முடிவுகளில் ஒரு தெளிவு ஏற்பட்டுள்ளது ஜோ பைடன் தரப்பும் ஊடகங்களும் உலக தலைவர்களும் கூறிய விஷயம் ஜோ பைடன் வெற்றி பெற்றார் என்பது அதை மறுத்து வந்த ட்ரம்ப் இப்போது ஏற்றுக்கொண்டுள்ளார்

மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் முறைப்படி நடந்தது என்கின்றார்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான மத்திய அரசு அதிகாரிகள் தேர்தலில் மோசடி நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் எந்த ஒரு நீதிமன்றமும் தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறவில்லை தேர்தலில் மோசடி நடந்தது என்று சில வழக்குகள் ட்ரம்பின் பிரச்சார குழுவால் வெவ்வேறு மாநில நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்பது வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன அல்லது வழக்கை தொடர்ந்த பிரச்சார குழுவே போதிய ஆதாரங்கள் இல்லை என்று வாபஸ் பெற்று விட்டார்கள் இடையே வந்து விட்டது திங்கட்கிழமைகள் விசாரிக்கப்பட உள்ளன வழக்குகள் தாக்கல் மோசடியை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் ஏதும் கொடுக்கப்படவில்லை இன்று விசாரணைக்கு வரும்போது ட்ரம்பின் பிரச்சார குழு ஆதாரத்துடன் வருவார்களா என்பது தெரியவில்லை ஆதாரங்கள் சரியாக இருந்தால் மோசடி நிரூபிக்கப்படும் டிரம்பின் ஆட்சியில் டிரம்புக்கே நீதி கிடைக்காவிட்டால் எப்படி முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோன் போல்டன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சி போட்டியில் ஜனாதிபதி தனது இழப்பால் திகைத்து போகின்றார் என்று தான் கருதுவதாக கூறினார் தேர்தல் முடிவுகளை பார்த்து திகைத்து போயிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதனால்தான் அவர் இவ்வளவு காலமாக வெளியே தலை காட்டாமல் இருந்தார் அவர் தனது சொந்த உலகில் வாழ்ந்து வருகின்றார் அவர் வெற்றி பெற்றார் என்று போல்டன் சி என் என் தொலைக்காட்சி கூறினார் ஜோ பைடன் வெற்றி பெற்றார் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது ஜதார்த்தத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றது என்று ட்ரோன் கிளைன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் ட்ரோன் கிளைன் தான் வெள்ளை மாளிகையின் புதிய தலைமை அதிகாரியாக ஜோ பைடனால் நியமிக்கப்பட்டவர் அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி டிரம்ப் தமது ட்விட்டர் தகவலில் ஜோ பைடன் என்று தேர்தல் முடிவை தீர்மானிக்கவில்லை மக்கள் ஜோ பைடனுக்கு வாக்களித்தார்கள் அதனால் அவர் ஜெயித்தார் என்பதுதான் தேர்தல் முடிவை தீர்மானித்தது ட்ரம்ப் ட்விட்டரில் தோல்வியை ஒப்புக்கொண்டது மட்டுமே ஜோ பைடனை ஜனாதிபதியாக ஆக்காது அமெரிக்க மக்கள் ஜோ பைடனுக்கு வாக்களித்ததுதான் அவரை ஜனாதிபதியாக்கியுள்ளது என்றார் அதே நேரத்தில் இன்றுள்ள நிலைமையின்படி தேர்தலில் மோசடி நடந்ததால் தான் ஜோ பைடன் ஜெயித்தார் என்ற தமது வாதத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் தமது பதவியின் இறுதி நாள் வரை தொடர்வார் என்பதாகவே சூழ்நிலை உள்ளது அதனால் அமைதியான ஆட்சி மாற்ற ஏற்பாடுகளை அவர் மிக கடுமையாக தடுக்க முயற்சிப்பார்